காமனான விதி அப்படின்றத வந்து இப்போ குருபலன் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா அப்படின்னு வந்துட்டு ஒரு கேள்வி இருக்குது. குருபலனுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றத எடுத்துக்கணும். அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து குருபலன் குருபலன் திருமணத்துக்கு அவசியமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாம் பிறக்கும் போதில் வந்து 5, 7, 9 இரண்டாம் இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து குருபலன் அப்படின்றது நம்ம பிறக்கும் போதுலேருந்தே வந்து வந்துட்டுருக்கு. அப்போது குருபலன் பார்த்து தான் திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து எந்த மாதிரி வந்து குருபலனை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து திருமணத்தை பண்ணலாம் அப்படின்றது ஒன்று கணக்கு. இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் போட்டுருவோம். இப்போ வந்து இது வந்து ஒரு கட்டம் போட்டுட்டோம். இப்போ வந்துட்டாக்கா எல்லாத்துக்கும் லக்னம் போடுவோம். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் லக்னம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து குரு பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்க பாருங்க. இதுலேருந்து 7 இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து 7 இடத்துல வந்து பார்க்காம இவருடைய பார்வை அப்படின்றது வந்து 5 இடத்தை வந்து பார்க்கும். இந்த இடத்துல வந்து இருக்கும்போது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது வந்துட்டுனாக்கா 9 பார்வை அப்படின்றத வந்து பார்க்கும் குரு, அந்த டைமில் வந்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ உங்களுடைய லக்னம் அப்படின்றது வந்து எதுவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா, இப்போது கோச்சார ரீதியாக குரு பகவான் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு எங்கே உட்காந்துட்டுருக்காரு, இப்போ வந்து மேஷத்தில் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஜாதகத்துலேயும் இப்போ வந்து குரு பகவான் மேஷத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு லக்னத்திற்கு வந்து குருவினுடைய பார்வை அப்படின்றது படுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். அப்போ பாருங்கள், ஒரு சிம்ம லக்னக்காரர்களுக்கு இது இந்த மேஷத்தில் வந்து இருக்கக்கூடிய குரு அப்படின்றது நேராக லக்னத்தை பார்க்குறது. அப்போ சிம்ம லக்னக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு துலாம் லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்துட்டுனாக்கா வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்தது தனுர் லக்னக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா வந்து எல்லாமே நமக்கு நல்லது நினைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் உங்களை அது சேஃபாக பார்த்துக்கும். உங்களுக்கு வந்துட்டுனாக்கா நிறையா பணம் வரணும்னு சொல்ல மாட்டேன், கல்யாணம் நடக்கும்னு சொல்ல மாட்டேன், உத்தியோகம் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்துட்டுனாக்கா ஏரோப்ளேனில் வந்து போய் வந்து நிறைய சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது வந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாளராக குரு பகவான் இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை குரு பார்க்கணும், உங்களுடைய 7 இடத்து ஸ்தானத்தை வந்துட்டு குரு பார்க்கணும், அதே மாதிரி வந்து 7 இடத்து அதிபதியை குரு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு 7 இடத்தை பார்த்துட்டா நமக்கு திருமணம் கிடைக்குமான்றது கிடையாது. 7 இடத்து ஸ்தானாதிபதியை பார்த்தா தான் திருமணம் நடக்கும். ஒரு 10 இடத்தை குரு பார்த்தான்னா தொழில் சூப்பராக இருக்கும்னு சொல்லக்கூடாது. 10 இடத்து ஸ்தானாதிபதியை குரு ஸ்தானம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 9 இடத்தை வந்து குரு பகவான் பார்த்தாக்கா நம்முடைய தகப்பனார் சொத்து தன்னுடைய சேமிப்பு சொத்து கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் வந்து 9 இடத்தை வந்து குரு 9 இடத்து அதிபதியை குரு பார்க்கணும். அதே மாதிரி வந்து 2 இடத்தை வந்து என்னாக்கா 2 இடத்தை குரு பார்த்துட்டார்னா கல்யாணம் நடக்கும். ஆனால் 2 இடத்தை அதிபதியை பார்த்தாலும் கல்யாணம் நடக்கும். அப்போது ஒரு ராசிக்கு 2 இடத்தை குரு பார்த்தாலும் ஒரு லக்னத்துக்கு 2 இடத்தை குரு பார்த்தாலும் இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் ஒன்று இருக்கே தவிர எப்போவுமே குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2 இருந்தா, ராசிக்கு 5 இருந்தா, ராசிக்கு 7 இருந்தா, ராசிக்கு 9 இருந்தா கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்துட்டு என்னாக்கா ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்து யார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியா குரு பார்த்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அப்படி இல்லை, இது ரூலே வேற அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் யார் அதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து பெண்ணுக்கு செவ்வாய், ஆணுக்கு சுக்கிரன், லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவனை குரு பார்க்கணும். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து செவ்வாயை குரு பார்க்கணும். அதே மாதிரி ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும். ஒரு ஆணுக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரூல். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிங்க. இது ஒரு ரூல். அடுத்த ரூல் அப்படின்றது வந்து ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நம்ம வந்து திருமண பொருத்தம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். அப்போ வந்து என்னாக்கா இதில் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணலாமா, இப்போ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து என்னாக்கா வந்து குருபலன் பார்த்த திருமணத்திற்கு அவசியம் பார்த்துட்டோம். இப்போது குரு பகவான் அப்படின்றவர் வந்து கோச்சார ரீதியாக பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து என்னாக்கா குரு பகவான் பெண்ணனுடைய செவ்வாய் ஏழாம் இடம், எட்டாம் இடம், அடுத்தது வந்து ரெண்டாம் இடம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பத்தாம் இடம், இந்த மாதிரி இடத்த வந்துட்டு குரு பகவான் பார்க்கும்போது கோச்சார ரீதியாக கல்யாணம் பண்ணால் நல்லது, அப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பெண்ணனுடைய ராசியை பார்த்தா, லக்னத்தை பார்த்தா, ஓகேங்களா, லக்னத்தை பார்த்தா, அதே மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் வந்து அது வந்து சுபகிரகமா பாபகிரகமா அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து எல்லாரும் எல்லா லக்னத்தில் வந்து பிறந்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ஏழாம் இடம், அதே மாதிரி வந்துட்டு செவ்வாயை பார்க்கணும், ஏழாம் இடத்தை பார்க்கணும், ரெண்டாம் இடத்தை பார்க்கணும், பத்தாம் இடத்தை பார்க்கணும், ராசியை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும். ராசிக்கு ரெண்டாம் இடம், அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடம். இதுதான் ரூல். இந்த ரூலை வந்துட்டு எழுதிக்கிங்க. இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். இதற்கு மேலே வந்து நட்சத்திரங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்காந்தா எப்படிப்பட்ட கணவன் வருவான், இந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது, அது வந்துட்டு ஜாதகம் ஃபுல் நம்ம வந்து கேஷ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஆண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனை வந்து குரு பார்த்தால், ஏழாம் இடத்தை குரு பார்த்தால், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கும் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம், ராசியை பார்த்தா லக்னத்தை பார்த்தா, ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நடந்த திருமண விஷயத்தில் இப்படி வந்து இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்ததா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ எப்படி குரு பலன் பார்க்கறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து குரு பலன் அப்படின்றத வந்து நமக்கு இருக்கும்போது எப்படி திருமணம் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.